ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போட்டு அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யார் யார் சொந்த தொழில் செய்யலாம். பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா 9 மதிபதி திசா புத்தி நடக்கும் காலங்களில் வந்து சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த வீடியோவை நான் தெளிவாக சொல்கிறேன். பொதுவாக 9 மதிபதி திசா புத்தி நடக்கும்போது வந்து எல்லாருமே அனுப்பிச்சுருவாங்க, உனக்கு பாக்கியாதி திசை வந்துட்டப்பா, அதனால் வந்து நீ சொந்த தொழில் செய்யலாம், அதனால் வந்து உனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. குருதசை வரும்போதும் சில பேர் சொல்லுவாங்க, குரு வந்துட்டான் உனக்கு, குரு வந்தனால நீ கொட்டி கொடுக்க போகிறான், சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சொந்த தொழில் வந்து 9 மதிபதி திசா புத்தி நடக்கும்போது ஒரு நண்பர் வந்து தொழில் ஆரம்பிக்க போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த தொழிலால் வந்து நஷ்டமடைய போகிறாருன்னு அர்த்தம். பொதுவாக வந்து லக்னாதிபதி 10 இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும் சரி, 10 அதிபதி லக்னத்தில் ராசி லக்னத்தில் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து 10 இடத்தை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி அன்பர்களுக்கு தான் வந்து சொந்த தொழில் செய்யுங்கிற ஆசை இருக்கும். பொதுவாக வந்து குரு பகவான் 6 இருந்தால் வேலைக்கு போகிறதே சிறப்பு. குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதி 6 இருந்தால் வேலைக்கு போகிறதே சிறப்பு. சில பேருக்கு வந்து 6 இடமும் சிறப்பாக இருக்கும், 10 இடமும் சிறப்பாக இருக்கும். அப்போ இவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இவங்க வந்து சொந்த தொழில் பண்ணுற மாதிரி சில அமைப்புகள் வரும். ஆனால் குறிப்பாக புதுசாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போது 9 மதிபதி திசா புத்தி நடந்தாலும் சரி, குரு திசை உங்களுக்கு வந்து உள்ளே வந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதனால் வந்து பொருளாதார விரைவுகள் இருக்குது. பொருளாதார விரைவுகள் நமக்கு ஏற்படும்போது என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு தசைலாம் வந்துச்சுன்னா 16 வருஷம், 9 மதிபதி தசை ஒரு 10 வருஷம் வருதுன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கிற முதல் பூதாக இழந்துட்டு வாழ்க்கையில் இதுவரை சம்பாதிச்சு அனைத்துமே இழந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்குறதுக்குண்டான சூழலை உருவாக்கி விட்டுறோம். ஏன்னா 10 அதிபதி சம்மந்தப்பட்டு 2 அதிபதி சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி திசா புத்தி நடக்கும்போது தான் நீங்கள் சொந்த தொழில் செய்யணுமே தவிர 9 அதிபதி திசா புத்தி நடக்கும் தொழில் செய்யக்கூடாது. ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 9 இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால தேவனுக்கே 9 இடம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். 10 இடம் மகர ராசிக்கு அந்த ராசி 12 இடமாக வரும். கால தேவனுக்கு 12 அதிபதியும் குரு பகவானே. காலதேவனுக்கு 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய 10 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகர ராசிக்கும் குரு பகவான் 12 அதிபதி. அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அவரே விரையாதிபதி. அப்போ பொதுவாகவே வந்து குருதசை வந்துட்டு அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலதேவனுக்கு 10 இடத்துக்கு 3 இடமா வர்றாருல, காலதேவனுக்கு 10 இடம் என்று சொல்லி மகர ராசிக்கு மீன ராசி 3 இடமா வரும். 3 இடம் அப்படிங்கிறது முயற்சி, இடமுட்டி இடமாடுறது, நம்ம சொந்த முயற்சியில் வந்து நம்ம எதுவும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், உத்தியோகம், அந்த ஒரு எண்ணங்கள் உருவாகி அது மூலமாக நம்ம சொந்த தொழில் வைக்கணுங்கிற ஒரு ஆசையை உருவாக்கும். ஆனால் அந்த ஆசை வந்து உங்களுக்கு வந்து நியாயமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் ராசியில் வந்து 10 இடம் வலுவாகி இருக்குதா, அப்போ நம்ம வந்து சொந்த தொழில் செஞ்சால் நம்மளால் வந்து வெளியே வர முடியுமான்னு சொல்லி முதல்ல கேல்குலேஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த குரு பகவான் வந்து எந்த நட்சத்திர சாத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாருங்கிற கணக்கு இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சில விஷயமான யோகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த சொந்த தொழில் பற்றி யோசிக்கலாம். பட் அப்போவும் வந்து நான் சொல்கிற பலன் எல்லாருக்குமே என்ன சொல்லணும்னாச்சுன்னா 9 மதிபதி தசாபூர்த்தி நடக்கும்போது வந்து சொந்த தொழில் நீங்கள் செய்யாமல் இருப்பது மட்டுமே சிறப்பு. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் மட்டுமே கணக்கெடுக்க வேண்டாம், உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கும் 9 மதிபதி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 10 இடத்துக்கு 12 இடத்துக்கு அதிபதி திசை வருது. அப்போது இந்த 9 அதிபதி திசா புத்தி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து உங்கள் அப்பா இருக்கிறாங்கன்னா உங்கள் அப்பாவை ஒண்டியே நீங்கள் வந்து கதை நகர்த்தினே சிறப்பாக இருக்கும். அப்பா காலை அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நகர்ந்து போகிறது மட்டுமே சிறப்பு. ஏன்னா 9 இடம் அப்படிங்கிறது தானம் தர்மத்தை குறிக்கிற இடம், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற இடம். அப்போ நீங்கள் கோவிலாக நம்ம சுத்தனங்கள் ஒரு ஆசை உருவாகும். அது வந்து 9 இடம் அப்படிங்கிறது வந்து தானம் தர்மம் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து இறைவன் மேலே ஒரு பாரத்தை போட்டு நம்ம தொழில் ஆரம்பிப்போன்னு ஆரம்பிப்போம். ஆனால் அதில் வர்ற லாபங்கள் எல்லாமே வந்து கோவிலுக்கும் சன்னியாசிகளுக்கும் சொல்கிற இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம தானத்தை கொடுத்து கொடுத்து தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் இருக்காது, விரையம் மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சாதத்தை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து போன திசை முடிஞ்சது வந்து சந்திர திசை, 9 அதிபதி திசை தொழில் லாஸ் சரிங்களா. அடுத்து வந்து இப்போ எனக்கு செவ்வாய் திசை, இதுவும் 9 இடம் சம்மந்தப்பட்டிருக்கு. அனுபவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மனுஷனுக்கு கொடுக்குமே தவிர தொழிலில் வந்து பெரிய அளவு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அப்போ 10 அதிபதி வலுவாக இருந்தால் நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து லாபமும் வரும், நஷ்டமும் அப்படியே பிரேக் அப்படியே அடித்து அடித்து போயிட்டே இருக்கும். எனக்கு 10 கிரகங்கள் வலுவாக இருக்குது,
ஆனாலும் தொழிலில் வந்து நான் செய்கிற ஒரு தொழிலில் வந்து எனக்கு லாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ரெண்டு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்று பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்து எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இன்னொரு இது வந்து ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன், அது நல்லா போயிட்டுருக்கு. அப்போது ஒன்றை கொடுத்து ஒன்றை கிடைக்குது. அது பத்தாம் இடம் வலுவாக இருக்கும்போது, பத்தாம் இடம் வலுவாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி தசாபதி வந்தவன் நம்மளும் கௌரவமாக இருக்கணும்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுட்டு நானும் இனி வந்து ஒரு ஐம்பது ஒரு 5 லட்சம் மோல் வாங்கி போட்டு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பிக்குமோ என்ன ஆகுன்னா, அதில் வந்து மிகப்பெரிய லாஸை கொடுத்து 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த லாஸை ஃபுல்லாக கொடுத்துட்டு ஜீரோவில் வந்து கடைசியில் தசாபதி முடியும் போது வந்து கோயில் வர கோயில் வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாம் சாமியை நம்பி நம்ம ஆரம்பித்தோம், தெய்வம் போல் நம்ம கைவிட்டுட்டு என்ன பண்ணுறது, என் விதி பயன். அந்த விதி பயன் அப்படிங்கிறத வந்து முதல்ல யாரும் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்போது 9ஆம் மதிபதி திசா புத்தி நடக்கும் காலங்கள்லையும் சரி, அதே சமயத்தில் வந்து குரு பகவான் திசா புத்தி நடக்கும் காலங்கள்லையும் சரி, சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து 10ஆம் இடம் வலுவாக இருக்கா, 2ஆம் இடம் வலுவாக இருக்குதா, சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பா. 6ஆம் இடம் மூலம் வலுவாக இருக்கான்னு பாருங்க. 6ஆம் இடம் வலுவாக இருந்தால் தொழில் மூலமாக கடன் ஏறிடும், சரிங்களா. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்யலாமா வேண்டாமா முடிவு பண்ணுங்க, அது சிறப்பு. ஆனால் 100க்கு 100 தொழில் செய்யாமல் இருப்பதே சிறப்பு. சரி, இதே 10ஆம் இடம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது, லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறாரு, 9ஆம் அதிபதியும் வலுவாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே தொழில் ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா, தொழிலில் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இப்போ ஒரு 50 லட்சம் மூல போட்டு நம்ம தொழில் ஆரம்பிச்சிக்கோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மாதம் வந்து ஒரு லாபங்கள் நிறையா வரும், ஒரு மாதம் வந்து லாபம் பேர் கிடைக்கும். இப்படியே அது பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 10ஆம் இடம் வந்து வலுவாக இருக்கிறனால 9, 10 அப்படியே வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். சில பேருக்கு 10ஆம் இடம் வலுவு இல்லாமல் போயிடும், 10ஆம் அதிபதியும் வலுவு இல்லாமல் இருப்பார், மகர ராசியும் வலுவு இல்லாமல் இருக்கும். மகர ராசி ஒருத்தருக்கு வந்து வலுவு இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொழில் சிறப்பாக இருக்காது. காலதேவனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசி, சனி பகவான் இவங்க வலுவாக இருந்தால் தான் தொழில் லாபத்தை சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா தொழில் நான் பண்ணுறேன், லாபம் என்ன, லாபம் ஒன்றும் வரல, ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஜாதகத்தில் வந்து மகர ராசியும் கெட்டு போய் சனி பகவானும் கெட்டு போயிருந்தால் 10ஆம் அதிபதி மட்டும் வலுவாக இருக்கிறார், லக்னமே வலுவாக இருக்கிறார், 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்குது, பணம் உங்களுக்கு வீட்டு செலவுக்கும் குடும்பத்துக்கும் அளவாக தான் வருமானம் வரும். ஆனால் மகரமும் சனி பகவானும் வலுவாக இருந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் வலுவாக இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமும் வலுவாக இருந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் வலுவாக இருக்கும்போது பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து சாக்கு முள்ள பணம் தாழ்த்த மாதிரி இருக்கும். இல்லை ராசினா பேண்ட் பாக்கெட்லேயும் மேல் பாக்கெட்டையும் சட்டையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு எண்ணின்னு பார்த்துட்டு ஓ நீ லாபம் அவ்வளோதானா அப்படின்னு வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கோடி கோடியாக கொட்டணும் அப்படின்னாச்சுன்னா லாபங்கள் சிறப்பாக இருக்கணும். இன்னொன்று லாபாதிபதியும் வலுவாக இருக்கணும். ஏன்னா லாபத்தை அவ்வளோதான் ஈட்டணும், நம்ம எவ்வளோ தான் தொழில் செஞ்சு ஓடி ஓடி உழைச்சாலும் லாபம் அப்படிங்கிற ஒன்று வரணும்ல, அதுக்கு லாபாதிபதியும் வலுவாக இருக்கணும். அப்போ சொந்த தொழில் பண்ணும்போது 9ஆம் அதிபதி தசாபதி வந்துட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யலாமா வேண்டாமான்னு ஆற அமர யோசித்து செய்யுங்க, அதான் சிறப்பு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது கௌரவஸ்தானம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, கௌரவத்துக்காக நானும் ஒரு சொந்த தொழில் பண்ணி சாதிப்பேன் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் வந்து நம்ம தலைகீழாக வந்து நிற்போம், கௌரவம் கூட போயிடும். அது வந்து 9ஆம் அதிபதி உங்கள் லக்னாதிபதி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதில் வந்து நிலவரம் தெரியும். நிறைய அன்பர்கள் வந்து சொந்த தொழிலில் தான் வாழ்க்கையை வந்து துளைக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சு குடும்பத்துக்கு வந்து அன்னன்னைக்கு ஒரு மாதம் ஒரு 40,000 சம்பளம் வருதுன்னா அதை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கிற இந்த காலத்தில் திடீர்னு சொந்த தொழில் மேலே ஒரு ஆசைப்பட்டு அதில் வந்து முதல்ல கொண்டு போட்டு அதில் லாபம் வரும்னு கணக்கு பண்ணி நம்ம வந்து போடும்போது என்ன ஆகுன்னா, இதில் வேலைக்கு போனால் மாதம் 40,000 வரும், அதை விட்டுட்டு இதில் மாதம் ஒரு 60,000 எடுக்கலாங்கிற ஆசையில் உள்ளே வந்து இதில் மாதம் 20,000 தான் வரும் வருமானம். அப்போ நம்மளுக்கு இதில் 20,000 முடிஞ்சு போச்சா? அப்போ என்ன ஆகுன்னா, படிப்படியாக வந்து கடன் ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த கடன் ஏறும்போது என்ன ஆகும்னா, டோட்டலாக அந்த தசாபுத்தி முடியும் போது வந்து 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமும் அந்த திசை வந்து நம்மளை வந்து தொழிலில் விரயத்தை உண்டு பண்ணி லாஸில் கொண்டு வச்சுருக்கோம். அப்போது நம்ம அந்த திசை பற்றி முடியும் போது தான் நம்ம யோசிப்போம், அவசரப்பட்டுட்டோம், இந்த தொழிலை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது வேறு மாதிரி பண்ணியிருக்கணும், கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டோம், இப்படி நம்ம வந்து பேசிட்டு அதனால் பொருளாதாரத்தை இழந்து எத்தனை வருஷம் தேசியோ அத்தனை வருஷமும் அந்த திசை பற்றி முடிகிற வரையே அந்த நம்ம அந்த காசை வந்து சம்பாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். வாங்கின பக்கம் கடன் கொடுக்குறோம், கடன் வாங்கின பக்கம் கடன் வட்டி கட்டணும், இந்த மாதிரி சூழல் உருவாக்கி அதுக்கு அடுத்த வர திசா புத்தி வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் உங்களுக்கு நகட்டி கொண்டு போகும். இல்லை என்னாச்சுன்னா, அடுத்த திசையும் இதே மாதிரி இருந்தால் என்னாகும், வாழ்க்கையில் வந்து பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். பாதி வாழ்க்கை முடிஞ்சவரை உடம்புல தேக ஆரோக்கியத்தில் வந்து தெம்பு இருக்காது, உடம்புல தெம்பு இல்லைன்னா என்னாச்சு, முடிஞ்சு போச்சா, அப்புறம் என்ன சாதிக்க முடியும்? அதனால் வந்து சொந்த தொழில் பண்ணுற அன்பர்களுக்கு வந்து 9ஆம் மதிப்பு திசா புத்தி வருது அல்லது குருதசை வருது அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து
முதல் போட்டு தொழில் செய்கிற அண்ணர்களுக்கு வந்து நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. சரி, செஞ்சு ஆகணும், சிறப்பாக இருக்கு அப்படின்னுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஜாதகம் ஜோசியர்கிட்ட வந்து உங்களுக்கு ஜாதகத்தை கொடுத்து நல்லா அலைன்ஸ் பண்ணி அதை செய்யலாமா வேண்டாமான்னு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி உங்கள் ராசிக்கு 2, 10 லக்னாதிபதி லாபாதிபதி இந்த இதெல்லாம் கணக்கில் எடுத்து நீங்கள் செய்யலாம். சரி, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து சொந்த தொழில் பண்ணிருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி திசாபுத்தி வரும்போது என்ன முதல் இருக்கோ அந்த முதலை வச்சே பேலன்ஸ் பண்ணுங்கள். மேற்கொண்டு முதல் வந்து நம்மளுக்கு யோக திசை வந்துட்டு இந்த திசை வந்து 9ஆம் அதிபதி திசை யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சு, நீங்கள் முதல்ல வந்து மறுபடியும் அள்ளி போட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் முதல் 5 லட்சரூபா முதல் போடுறதுல மறுபடியும் ஒரு 50 லட்சரூபா முதல் உள்ள போட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆயிரும். அப்போ சொந்த தொழில் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து 9, 5 சம்மந்தப்படும் போது உங்களுக்கு வந்து தொழில் வந்து பெருசளவு உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுப்பதில்லை. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடமாக வரும். அப்போ தொழில் மூலமாக கடனை உருவாகும். இது 12ஆம் இடமாக வருது. அப்போ 1, 5, 9 சிறப்பு, அது வந்து திரியோணம் மிக மிக சிறப்பு அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தாலும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து அது கடனை மட்டுமே கொடுக்குது. என் ஆய்வுக்கு உட்பட்ட வகையில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இதுதான் எனக்கு வந்து நான் எனக்கு அந்த திசா பற்றி கடந்து வந்தனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதே 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 10ஆம் அதிபதியும் சிறப்பாக இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்குது, உங்களை அடிச்சிக்கவே முடியாது. எந்த ரூபத்துலேயும் வந்து அந்த 10ஆம் அதிபதி திசாபுத்தி முடிகிற வர தொழில் லாபங்கள் சிறப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அடுத்து வந்து 11ஆம் அதிபதி திசாபுத்தி வருதா, இன்னும் லாபத்தை கொட்டுங்க, சிறப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் 8ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும்போது கூட நீங்கள் ஒரு சில இந்த சொந்த தொழில் பண்ணிடலாம். ஏன்னா திடீர்னு ஒரு பொருளாதார உயர்வு கண்டிப்பாக வரும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அது லாபஸ்தானமாக வரும். அப்போ 8ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும்போது கூட நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் சொந்த தொழில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு தொழிலில் வந்து லாபங்கள் வர வாய்ப்பு இல்லை. அதனால் 9ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து யோசித்து நிதானமாக நீங்கள் செயல்படுவது நல்லது. இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனல் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.